அன்பான மாலை வணக்கம் அனைவருக்கும். எனது இனிய தமிழ் புத்தாண்டு, பொங்கல் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. பேராசிரியர் பா பாண்டியராஜா என்ற ஒரு தமிழ் ஆளுமை, 81 வயதாகிறது. அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். அவரை பற்றி பலமுறை எனது காணொளிகளிலும் பொது மேடைகளிலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். அவருக்கு இன்று சங்க செம்மல் என்று ஒரு விருது வழங்கும் விழா. அவரது வலைப்பக்கம் 10 பாட்டில் சொல்லோவியங்கள், 10 பாட்டில் சொல்லோவியங்கள் தொகுதி 1, 2, நக்கீர நடைப்பயணம் உள்ளிட்ட நூல்கள் வெளியீடு, அதுவும் இல்லாமல் அவருடைய சங்கம் பீடியா என்ற வலைப்பக்க வெளியீட்டு விழா. இதை அனைத்தும் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது என்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஏற்பாடு செய்த தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பினருக்கும் அதனுடைய தலைமை பொறுப்பில் செயல்படும் முனைவர் சுபாஷினி அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு வலைப்பக்கத்தை வெளியிடுகிற மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றவிருக்கும் முனைவர் சண்முகம், தமிழ்நாடு முதல்வரின் செயலாளர், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி மாண்புமிகு எம்.எம். அப்துல்லா, நாடாளுமன்ற உறுப்பினர், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை அவ்வை அருள், முனைவர் தேமொழி சுபாஷினி, இதில் ஏற்புரை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் பாண்டியராஜா, இவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நான் சென்னைக்கு வந்து நேரடியாக கலந்து கொண்டு நேரடியாக அவரை வாழ்த்த வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒரு நிகழ்வு. ஆனால் நான் ஒரிசாவில் இருந்து புவனேஸ்வரத்தில் எனது குடியிருப்பில் அரசு இல்லத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் வர இயலாத சூழல், ஏனெனில் ஒரிசா மாநிலத்தில் 1வது உலக ஒரிய பண்பாட்டு மாநாட்டை வருகிற பிப்ரவரி வாரத்தில் ஏற்பாடு செய்கிற பணியில் முழுமீச்சில் ஏற்பட்டிருக்கிறோம். இந்த காணொளி பதிவை கூட நான் வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய பதிவு கூடத்தில் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதைவிட இந்த பாண்டியராஜாவினுடைய பணியை பற்றி, அவரது சங்க இலக்கியத்திற்கு ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டை பற்றி பேசுவதற்கு இப்படி ஒரு திறந்தவெளி பூ, இந்த மாதிரி பறவைகளின் சத்தம் கேட்கும் இந்த சூழலை நான் விரும்பினேன். இன்னும் சொல்லப்படவென்றால், மிகச்சிலர் ஆளுமையில்தான் தமிழுக்கு வந்து ஒரு வாழ்நாள் தொண்டு என்று மறக்க முடியாத தொண்டை ஆற்றியிருக்கிறார்கள். என்னுடைய நிகழ்காலத்தில் நான் பார்த்து சங்க இலக்கியத்திற்கென்று சங்க இலக்கியத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கு, ஆய்வாளரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பணியை பாண்டியராஜா செய்திருக்கிறார் என்பதை நான் சில உதாரணங்களாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 81 வயதாகும் இளைஞரவர். ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கும் போதும் அவருடன் அவரது மனைவி வனஜாவையும் பார்த்திருக்கிறேன். அவர் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் இருவருக்கும் மாறி மாறி உடல்நலம் சரியில்லாமல் போய்விடும். அந்த சூழலிலும் ஒருவரை ஒருவர் அவர் பார்த்து கொண்டு இந்த பணியில் அவர்கள் முழுமூச்சோடு ஏற்பாடு ஈடுபட்டு செய்யும்போது எனக்கு அவ்வளவு நிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாண்டியராஜா அவர்கள் வந்து அடிப்படையில் ஒரு தமிழ் பேராசிரியர் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து கணிதத்துறையை சேர்ந்தவர், அடுத்து கணினித்துறையை சேர்ந்தவர். நான் வந்து புகுமுக வகுப்பு படித்த மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் நான் படித்த காலத்திலேயே அவர் ஒரு கணித பேராசிரியராக இருந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அப்போது கணிதத்துறையில் இருந்திருக்கிறார், அப்போ நான் பார்த்ததில்லை. ஆனால் அதற்கு பின்னால் நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியிருந்ததுக்கு பின்னால் ஒரு அண்மையாக பல ஆண்டுகளாகத்தான் எனக்கு அவர் தெரியும். அப்போ ஒரு மலைத்து போகும் ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு முனைவர் பட்டம் அவர் வாங்கியிருக்க துறை கூட தமிழ் இலக்கியங்களுடைய சொல்லாக்கத்தை பயன்படுத்தி தான் அவர் ஒரு லிங்குவிஸ்டிக் மெத்தட் அவர் உருவாக்கியிருக்கிறார். 1981 இப்போ வந்து 24, கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 ஒரு மனிதன் கணிதத்துறையில் கணினித்துறையில் இருந்து கொண்டு தமிழ் இலக்கிய சொல்லடைவுகளுக்கும் தொடரடைவுகளுக்காக ஒரு ஆக சிறந்த பணியை அவர் செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால், நான்லாம் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்தப்போ சென்னை விமான நிலையத்திலேருந்து நான் வந்து முதலாக ஒரு நான் விமானத்தில் வந்ததே ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் தான். விமானம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது 84.
அப்போ என் கையில் எடுத்துகிட்டு வந்த இரண்டே தமிழ் புத்தகங்கள் வந்து சங்க இலக்கியம் தொகுதி 1-2. இது என் கையில் எப்பயுமே இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் அதை படிச்சுட்டு குருவின்னு ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ண, குருவியை தேடுறேன்னா அல்லது குரங்க தேடுறேன்னு சொன்னால் சங்க இலக்கியம் ஃபுல்லாக அதை முழு முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். எந்தெந்த இடத்துல அந்த சொல் வருது அப்படி நான் தேடி தேடி பார்த்து அதை குறிப்பு எடுத்துக்கணும். ஆக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து உரை, சங்க இலக்கிய உரை, சங்க இலக்கிய பொருள் களஞ்சியம் இப்படிலாம் நான் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றல் ஆகும்போது கிட்டத்தட்ட என் கூட என்னுடைய வீட்டு இருக்கக்கூடியவோட நூல்களுடைய அதிகம் தான், எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். எப்பயும் சங்க இலக்கியத்தை பெரிய பெரிய தொகுப்புகளை கையில் தூக்கிக்கிட்டே திரிவேன். இப்போ நான் என் சங்க கையில் வந்து சங்க இலக்கிய நூல்களை எடுத்து செல்வதே இல்லை. என்கிட்ட ஒரு மடிக்கணினி இருந்தால் போதும். இப்போ மடிக்கணினி கூட தேவைப்படுறதில்ல. மேஜை கணினி போய் மடிக்கணினி போய் இப்போ கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன், அது ஆப்பிள் ஃபோன், இந்த ஃபோன் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு சங்க இலக்கியம் முழுவதையும், அது மட்டுமின்றி தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதையும் ஒரு ஒரு சுற்று சுற்றி வர முடிகிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பாண்டியராஜா அவர்கள். அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஒரு 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 நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பொதுவாக வந்து சங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது, நான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நான் வந்து ஒரு முனைவர் இது முதுகலை படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நான் முடிவு பண்ண ஒரு குறிப்பிட்ட சூழலை வந்து தொடர்ந்து இங்கே வந்து முனைவர் பட்டத்துக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நம்ம வேறு வேறு வேலைக்கு போயிட்டு ஆனால் ஒரு பகுதி நேர ஆய்வாளராக நான் இருக்கணும்னு விரும்பினேன். அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தில் என்னென்ன ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அது கிட்டத்தட்ட எல்லாருமே நான் வந்து பார்த்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சிங்கிறது வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு பறவை, சங்க இலக்கியத்தில் ஓமை அணி, சங்க இலக்கியத்தில் ஓமைகள், சங்க இலக்கியத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தொழில் இப்படின்னு இந்த மாதிரி தலைப்பில் போகும்போது அந்த சொல் அந்த பொருள் சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுலையே ஒரு ஆராய்ச்சியாளருடைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் அதுலேயே போயிடும். அப்புறம் எங்கெங்கே என்ன வந்திருக்குன்னு தொகுத்து சொல்கிறது தான் வந்து ஒரு ஆராய்வு. அதுலேருந்து யாராவது ஒரு சின்ன முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இந்த பணிகளை எல்லாம் அப்படியே எளிதாக்கி, அதாவது சொல்லுவாங்களே கையில் லட்டு கொடுத்துருக்காங்கன்னு, அது மாதிரி ஒரு தட்டில் வச்சு ஒரு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் வச்சு தயாராக உங்கள் கையில் கொடுத்துட்டா ஒரு ஆராய்ச்சியாளனுடைய பணி வந்து எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலை கிடையாது. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா, நம்ம வீடுகளில் பார்ப்போம், நம்ம வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து அந்த சமையல் அறையில் வந்து அஞ்சரை பெட்டின்னு வச்சுருப்பாங்க. அல்லது இப்போ நீங்கள் போனீங்கன்னா எது எதில் இருக்குன்ட்டு, நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன் சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு இப்படின்னு ஒரு சின்ன சின்ன இதில் போட்டு, அல்லது எவர் சில்வர் பாத்திரத்தில் போட்டு, அல்லது கண்ணாடியில் போட்டு அதில் எழுதி கூட வச்சுருப்பாங்க எது எங்கே இருக்குன்னு தெரிகிறதுக்கு. இந்த எவர் சில்வர் மேலே எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு சமையலறை கூடத்திலேயே எது எங்கே இருக்குங்கிறதுக்கு ஒன்று எழுதி வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, ஒரு சங்க இலக்கிய மாதிரி முழு இலக்கிய பரப்பில் எந்த சொல் எந்த இடத்தில் வருகிறது, எப்படி வருகிறது, எந்த சூழலில் வருகிறது, எந்த பொருளில் வருகிறது, எந்த நோக்கத்தில் வருகிறது, எந்த கருத்தாக்கத்தின் பின்னணியில் இருக்கிறது, இப்படிலாம் யோசிக்கிறதுக்கு வேலை கொடுத்தா தான் ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இதை தேடி கண்டுபிடிக்கிறதுலே ஒரு ஆராய்ச்சியினுடைய நேரம் போய்விடும் சொன்னால், அதுக்கு பின்னால் தேடுறதுக்கு அல்லது அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லாமல் போயிடும் அல்லது நேரம் இல்லாமல் போயிடும். இந்த பணிகளை எல்லாம் மிக எளிதாக அவர் வந்து போகிற போக்கில் கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் வந்து 1980களிலிருந்து தொடர்ந்து உழைத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய பெருமிதத்துக்குரியது. இப்போ இவருடைய இந்த தொடரடைவுகள் இருக்கலாம், நான் அடிக்கடி பயன்படுத்துறது சங்க இலக்கிய தொடரடைவுகள் அவருடையதே. அதை வந்து நான் பொதுவாக பயன்படுத்துகிறது வந்து தமிழ் கண்கார்டன்ஸ் .in அப்படிங்கிறது அவருடைய ஒரு வலைத்தளம் இருக்குது. அதுக்கு பின்னால் சங்க இலக்கியம் தொடர்பான அவருடைய கட்டுரைகள் இதெல்லாம் சேர்ந்து சங்கச்சோலை அப்படின்னு இன்னொரு இணையதளத்தை உருவாக்கியிருந்தார். இப்போ வந்து இந்த சங்கம்பீடியா என்ற பெயரில் வந்து நம்ம வந்து விக்கிபீடியான்னு பார்க்குறோம். விக்கிபீடியா மாதிரி சங்கம்பீடியான்னு ஒன்று பரமஸ் இது இவர் பாண்டியராஜாவுடைய பணிகளை அவருடைய பங்களிப்புகளை எல்லாம் போட்டு சங்கம்பீடியான்னு ஒன்று தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறதுங்கிறதே ஒரு பெருமிதத்துக்குரியது. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருக்கு நினைக்கிறேன், அநேகமாக 2020 பாண்டியராஜாவினுடைய அவருடைய பங்களிப்புகள், அவருடைய கட்டுரைகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சங்கம்பீடியாவில் முதல் முதலில் பதிவேற்றுகிற அந்த தொடக்க நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன் காணொலியின் மூலமாக. இப்போது அந்த பணி நிறைவு பெற்று ஒரு முழு வடிவம் பெற்று அவருக்கு சங்க செம்மல் விருது அளிக்கப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் நூல்கள் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிறைவு பணியின் போது நான் உங்களிடம் வந்து தொலைதூரத்தில் இருந்து காணொலியின் மூலமாகத்தான் பேசும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் பாண்டியராஜாவுடைய பங்களிப்பு வந்து ஒன்று நம்ம எப்பயும் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஹவு லாங் எ பர்சன் ஒர்க்ஸ், அதாவது ஒரு முனைவர் பட்டத்துக்காக அவர் வேலை பார்த்தாரா, அவரை எது வழி நடத்துது, அவருடைய துறை கணிதத்துறை,
அவருடைய துறை கணினித்துறை. ஆனால் அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், சொற்கள், சொற்றொடர்பு. எப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பானையில் கீரலாக இருந்துச்சு, அப்புறம் வந்து பாறையில் எழுத்தாக இருந்துச்சு, அப்புறம் வந்து ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது, ஓலைச்சுவடியிலேருந்து அச்சு இயந்திரம் வந்ததுக்கு பின்னால் நூலாச்சு. இந்த அச்சு இயந்திரத்திலிருந்து இருக்க நூல் வடிவத்தில் இருக்கும்போது தான் முதலாக சங்க இலக்கியம் போன்ற செவியல் இலக்கியங்கள் அதாவது ஜனநாயகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம், டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் பரவலாக்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஒரு கட்டம் சொன்னால் இணையம் தான், டிஜிட்டைஸ்ட் அண்ட் மேக் இட் அவைலபிள் இன் தி இன்டர்நெட். அப்போ தான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும், இட்ஸ் நாட் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக், எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருத்தன் வந்து சங்க இலக்கியத்தை சென்றடைய முடிகிறது, தமிழ் இலக்கிய வளங்களை சென்றடைய முடிகிறது. அவர் சங்க இலக்கியம் மட்டும் கிடையாது, தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், அப்புறம் திருக்குறள் வந்து 14 கணக்கு நூல்கள், அப்புறம் வந்து 50 காப்பியங்கள், அப்புறம் கம்பராமாயணம், வில்லி பாரதம் அப்படின்னு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வர இலக்கியங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து தொடரடைவு செஞ்சுருக்கார். உதாரணமாக நான் வந்து ஒரு தேடுறேன்னு வச்சுங்க. நான் வந்து அண்மையில் வந்து ஒரு உரையாடல் இருந்தது, சனாதனம் என்ற சொல்லை பற்றி ஒரு பொதுவெளியில் உரையாடல் வந்தது. நான் என்னுடைய முகநூலில் ஒரு பதிவு பண்ணேன், சனாதனம் என்ற சொல் வந்து சங்க இலக்கியத்தில் எங்கும் இல்லை, காப்பியத்தில் எங்கும் இல்லை, கம்பராமாயணத்தில் எங்கும் இல்லை. முதல் அது எங்கே வருது, கவிதையில் வந்து வந்து பாரதியார் கவிதையில் தான் முதல் இடம்பெறுது, அதுக்கு பின்னால் வந்து இதில் வந்து ஒரு கதை உரைநடையில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நான் காலந்தோறும் ஒரு சொல் எங்கே வருதா வரலையா அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிற தைரியம் வந்திருக்குன்னா, அது பாண்டியராஜா மாதிரி ஒருத்தவங்க இரவு பகல் பார்க்காம இப்படி ஒரு பணியை செய்து அதை பதிவேற்றம் செய்திருப்பதால் மட்டும்தான். அதனால தான் நான் வந்து கொரோனா காலத்தில் வந்து சங்க சுரங்கம் என்ற பெயரில் ஒரு 30 உரைகளை நிகழ்த்தினேன். ஒவ்வொன்றும் அந்த உரைக்கு வந்து பாண்டியராஜாவினுடைய இந்த தொடரடைவுகள் மிகச்சிறந்த பங்களிப்பு. ஒவ்வொரு முறையும் நான் நன்றி பொங்க அவருடைய பெயரை சொல்லுவேன். எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது, நான் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்திருந்தேன்னா, நீங்கள் சிலப்பதிகாரத்தில் ஒன்று வரும், கோவலன் கண்ணகி திருமணம் நடக்கும்போது யானை எருத்தத்தின் மேல் அணி இளையார் மேலிருந்து மாநகருக்கு ஈந்தார் மனம் அப்படின்னு ஒரு ஒன்று வரும். அதாவது அந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி அழைக்கிற அழைப்பதிலே வந்து ஒரு பெண்களை வந்து யானையின் மீது அமர வைத்து அழைப்பதில் நகரத்துக்கே அழைப்பதில் கொடுத்தாங்க. அது மாதிரி பாண்டியராஜாவனுடைய பணியையும் அவருடைய எல்லா தரவுகள் அடங்கிய ஒரு அவர் அல்லது அவரையே யானையின் மீது அமர வைத்து ஒரு மதுரை நகரில் வளவேறம் என்று தோணும். ஆனால் அதை அவரும் விரும்ப மாட்டார், அவருக்கு வயசும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யானையை வந்து காட்டு யானையை வந்து இந்த மாதிரி பணிகளில் பயன்படுத்துவது எனக்கு கருத்தியல் ரீதியிலும் உடன்பாடு இல்லை, ஆனால் மரபு சார்ந்து உரைக்கிறேன். தமிழ் சமூகம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு படைப்பு, ஒரு பங்களிப்பு பாண்டியராஜா செய்திருக்கிறார். அவர் கொண்டாடப்படிய வேண்டிய மனிதர். அவர் வந்து தமிழ் மக்களுடைய இந்த பணி வந்து இது தமிழ் மக்களுடைய பொது கடமை என்றே நான் கூறி வருகிறேன், எனது நண்பர்களிடம் அடிக்கடி சொல்கிறேன். இந்த பணியை, இந்த அவரை பாராட்டுகிற பணியை வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையும் அதனுடைய தலைவியான சுபாசினியும் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் தொலைதூரத்தில் இருந்தாலும் இந்த வாழ்த்து வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவரை வாழ்த்துகிற அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அறிஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டியராஜா ஐயா அவர்களே, வடஞ்சாமையார் அவர்களே, உங்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.